ஹலோ குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் இன்னைக்கு சண்டே ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ரொம்ப எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்கீங்களா ஆமா ஆனாலும் அக்காக்கு ஒரு கவலை உங்களுக்கு கவலையா இருக்கா மாதிரி சண்டே சர்ச்சஸ்லாம் போக முடியல சண்டே ஸ்கூல் போக முடியலன்னு கவலையா இருக்கா கவலைப்படாதீங்க நம்ம நல்லா ஜெபிக்கிறோம்ல கூடி சீக்கிரம் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் ஒன்னா வந்து சர்ச்சில் சண்டே கிளாஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடி நல்லா உற்சாகமா ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் செஞ்சு பாட போறோம் சரியா இன்னைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா எல்லா கண்ணை முடிக்கோங்க பாப்போம் ஜூசி வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம் ஓகேவா எஸ் பாப்பா கிரேஸ் பா நான் நன்றி எஸ் பா இன்னைக்கு நாங்க வந்து நல்லா பாட்டு பாடி நல்லா வசனம் படிச்சு கதை கேட்க ஒரு செய்யும் எஸ் பா இஸ்பா நல்ல கதை கேட்டு அதன்படி நடக்க ஒரு செய்யும் நல்லா வசனம் படிச்சு அது எங்க வாழ்க்கையில அதை யூஸ் பண்ண ஒரு செய்யும் எஸ்பா இஸ்பா இந்த நாட்கள்லாம் எங்க உங்க கூட இருங்க எஸ்பா நன்றி ஆமே வெரி குட் நீங்க நல்லா ஜெபிச்சிங்களா ஓகே வெரி குட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்ஷன் சாங்ஸ் கொஞ்சம் பாட போறோம் சரியா எல்லாரும் இருக்கிற இடத்துல நல்லா ஆக்ஷன் செஞ்சு பிரிஸ்கா எல்லாரும் எரிஞ்சுக்கோங்க பாப்போம் ஓகே நம்ம என்ன பாட்டு நம்ம பாட போறோம் ஏசு உள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி 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 அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா பிரித்தி உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு எந்தமா சொல்லுது ஏசப்பா இருக்கிற வாழ்க்கையில எப்பவுமே என்னவா ஜாலியா சந்தோஷம் இருக்குமா சமாதானமா ரொம்ப நம்ம எப்பவுமே வந்து ஹாப்பியாவே இருக்குமா ஆனா ஏசப்பா இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குமா ரொம்ப காலியான வாழ்க்கையா சரி ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிறார் தானே அப்ப நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம் சந்தோஷமா ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருப்போம் ஓகேவா அந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாடலாம் ஓகேவா வெரி குட் கைவிடலாம் உலகத்தின் மனிதர் கைவிட
வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடைசி ஒரு பாட்டு பாடுறோம் சரியா. இந்த பாட்டு தமிழையும் இங்கிலீஷும் நம்ம சேர்த்து பாடுறோம் ஓகே. இது என்ன பாட்டு தெரியுமா? இந்த பாட்டு சொல்லுது, என் தேவனை போல் யாரும் இல்லை, என் தேவனை போல் யார் உண்டு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது ஓகே. நான் வந்து எங்க சுத்தி பார்த்தாலும் நடந்து பார்த்தாலும் தேடி பார்த்தாலும் ஏசுபா போல யாருமே இல்ல, ஏசுபா போல நல்லவர் வல்லவர், ஏசுபா போல ரொம்ப குட் காட் யாருமே இல்ல அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும்ல? எல்லாரும் என் கூட சேர்ந்து நல்லா ஆக்ஷன் செஞ்சு சத்தமா பாட பண்ணுங்க ஓகேவா. பாடலாமா? அவங்க இஸ்ரேல் மக்களை மீதியாளர்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு சரியா. இந்த மீதியாளர்கள் இந்த மீடியனைட்ஸ் இவங்க இந்த இஸ்ரேல் மக்களை ரொம்ப அடிமைப்படுத்தி அவங்களுடைய கிராப்ஸ் அவங்க வயல போட்டு எல்லா கிராப்ஸ் பிளான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா?
மொத்தமா அழிச்சிட்டாங்க அவங்களுடைய ஆடு மாடு கேட்டல்ஸ் தான் இருக்கும்ல அந்த கேட்டல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க அந்த இஸ்ரேல் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க சரியா 7 வருஷம் எத்தனை வருஷம் 7 வருஷம் இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த மீதியாளர்கள் கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரியா அப்ப வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஏசப்பா கிட்ட ஏசப்பா நாங்க சாரி எங்களை மன்னிச்சிருங்க உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க செஞ்சுட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ்வோம் ஏசப்பா நாங்க உங்களை மட்டும்தான் நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லி யார் ஜெபிச்சாங்க இந்த இஸ்ரேல் மக்கள் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்க சரியா அப்ப என்ன ஆச்சு ஏசப்பா யோசிச்சாரு சரி இந்த மக்களை நான் வந்து கண்டிப்பா இந்த மீதியாளர்கள் கையில இருந்து நான் விடுவிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு லீடர் வேணும் இல்ல லீடரா வந்து ஏசப்ப யார் சும்மா சூஸ் பண்ணாரு கிதியோன் அப்படின்னு ஒரு ஆளை சூஸ் பண்ணாரு யாரை சூஸ் பண்ணாரு கிதியோனை சூஸ் பண்ணாரு சரியா இந்த கிதியோன் எப்படி சும்மா சூஸ் பண்ணாரு ஒரு நாள் கிதியோன் என்ன பண்ணா தெரியுமா த்ரெஷிங் ஃபுளோர் ஓகே வீட்லாம் இருக்குல்ல கோதுமை கோதுமை வந்து அடிக்கிற அந்த ஃபுளோர்ல கிதியோன் வந்து வேலை செஞ்சுக்கிறாரு சரியா அப்போ வந்து ஒரு ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தூதர் வந்து ஏசப்பாவும் கூட எடுக்கிறார் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னோடனே கிதியோனுக்கு ரொம்ப யார பார்த்து சொல்றாங்க அப்படின்னு என்ன பார்த்தா சொல்றாங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு உடனே ஆமா உன்ன பார்த்தா நான் சொல்றேன் நீதான் பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னோடனே கிதியோனுக்கு வந்து ஐயோ நான் தான் என்னோட ஃபேமிலியிலேயே ரொம்ப லீஸ் ஆனவனே நான் ரொம்ப வீக் ஆனவனே என்ன போய் வாரியர் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு என்ன ஆச்சு கிதியோனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஷாக் ஆயிடுச்சு சரியா அப்போ கிதியோன் சொன்னாரு ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும் நாங்க இந்த மீதியானர்கள் கையில 7 வருஷம் கஷ்டப்படுறோமே நீங்க சொல்றீங்க ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொன்னாங்க கண்டிப்பா ஏசப்பா வந்து உங்களுக்கு வெற்றி தர போறாரு ஏசப்பா உங்களை இன்னைக்கு விடுவிக்க போறாரு அதுக்கு நீ உன்னதான் லீடரா ஏசப்பா சூஸ் பண்றாருன்னே கிதியோனுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன இருந்துச்சு ஐயோ நான் எப்படி பண்ண போறேன் இதை நான் எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப பெரிய கூட்டம்ல இவங்களை எப்படி நான் வந்து அந்த மீதியாளருக்கு ஆர்மி ரொம்ப பெருசு அவங்க பெரிய கூட்டமா இருக்காங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா போய் நான் எப்படி சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ்டா இருந்தாரு சரியா அப்போ வந்து கேட்டாரு ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்க சொல்றீங்க நீங்க எனக்கு வெற்றி தருவீங்க நீங்க என்ன லீடரா சூஸ் பண்றீங்கல்ல இந்த இஸ்ரேல் எங்க இஸ்ரேல் மக்களை நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த மீதியாளர் கையில இருந்து விடுவிக்க போறீங்கன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க ஒரு சைனா வந்து நான் வந்து உன்னை கேட்கறேன் அதை படி செய்யுங்க அப்படின்னு யாரு கேட்டா கிதியோன் கேட்டாரு சரியா என்ன திரும்ப கேட்டாரு கேட்டாரு ஏசப்பா நான் வந்து ஒரு உள் ஃபிளீஸ் ஒரு தோலை வந்து நான் வந்து தலையில விரிக்கிறேன் நாளைக்கு காலையில நான் பாக்குறேன் அந்த தோலை மட்டும் பனி பெய்யட்டும் கிரவுண்ட் எல்லாம் ட்ரையா இருக்கட்டும் அப்படின்னு ஸ்பைட்ட ஒரு சைன் கேட்டாரு சரியா பனி பெஞ்சா எப்படி பெய்யும் ஒரு இடத்துல மட்டும் பெய்யுமா எல்லா இடத்துலயுமே பெய்யும் தானே ஆனா இவர் என்ன கேட்டாரு ஏசப்பா அந்த தோலை மட்டும் பனி பெய்யட்டும் மத்த கிரவுண்ட் எல்லாம் ட்ரையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் வந்து நீங்க என் கூட இருக்கிறீங்க நீங்க எனக்கு வந்து வெற்றி தர போறீங்க அப்படின்னு நான் ஒரு சைனா வச்சுக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்டாரு சரியா ஏசப்பாவும் ஓகே நான் உனக்கு அப்படி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லிட்டாரு அடுத்த நாள் சரியா கிதியோ என்ன பண்றாரு காலையில ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஓடி போய் பாக்குறாரு அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஏசப்பா என்ன சொன்னாரு நம்ம செய்வ சொன்னார்ல அதே போல கிரவுண்ட் எல்லாம் ட்ரையா இருந்துச்சு சரியா அந்த உள் மட்டும் அந்த ஃபிளீஸ் அந்த தோல்ல மட்டும் என்ன இருந்துச்சு பண்ணி இருந்துச்சு உடனே கிதியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்டாரு ஏசப்பா நான் கேட்ட மாதிரியே செஞ்சுட்டாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா ஏசப்பா இன்னும் ஒரே ஒரு நான் சைன் கேக்குறேன் இன்னும் ஒரே ஒரு சைன் கேக்குறேன் ஏசப்பா இந்த வாட்டி என்ன பண்ணுங்க நீங்க கிரவுண்ட் எல்லாம் பண்ணி ஆக்கிடுங்க அந்த தோல் மட்டும் ட்ரையா இருக்கட்டும் அப்படி ஆப்போசிட்டா கேட்டாரு சரியா உடனே என்ன பண்ணாரு ஏசப்பா அடுத்த நாள் அதே போய் கிதியோன் பார்க்கும் போது அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணாரு கிதியோன் கேட்ட மாதிரியே கிரவுண்ட் எல்லாம் பனியா இருந்துச்சு அந்த தோல் ட்ரையா இருந்துச்சு சரியா இத பார்த்தோன்னே கிதியோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏசப்பா நம்மளுடைய ஜபத்தெல்லாம் கேக்குறாரு நம்ம ஒரு அடையாளம் வச்சு ஜபிச்சோம் அத கூட ஏசப்பா ரொம்ப அப்படியே சூப்பரா கேக்குறாரு ஏசப்பா கண்டிப்பா நமக்குள்ளதான் இருக்கிறாரு நம்மளுக்கு வெற்றி தர போறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தைரியமா உற்சாகமாயிட்டு கிதியோன் வந்து என்ன பண்ணாரு
இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேதர் பண்ணி சரியா நம்ம வந்து அந்த மீனைட்ஸ் மீதியானதுக்கு அகேன்ஸ்டா போய் நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்ரேல் மக்களையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேதர் பண்ணிட்டாரு. சரியா கேதர் பண்ணா நிறைய பேர் வந்துட்டாங்க. எவ்வளவு வந்துட்டாங்க? நிறைய பேர் வந்துட்டாங்க. சரியா ஏன்னா வந்து ஃபைட் பண்ண போகும்போது நிறைய பேர் வருவாங்கல்ல, அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஆனா ஏசப்பா சொன்னாரு, கிதியோன் உன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த நிறைய பேரோட கொண்டு போய் நீ வந்து ஜெயிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த மக்கள் சொல்லுவாங்க நம்ம நிறைய கூட்டமா இருந்தோம், அதனாலதான் நம்ம வந்து ஜெயிக்க முடிஞ்சது, நம்ம கிட்ட ஆர்மி ரொம்ப பெருசா இருந்துச்சு அதனால நம்ம ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி என் மேல அவங்க நம்பிக்கை வைக்காம போயிருவாங்க. அதனால இந்த கூட்டம் அதிகமா இருக்குல்ல, நான் கூட்டத்தை குறைக்க போறேன் அப்படின்னு யார் சொன்னா? ஏசப்பா சொன்னாரு. சரியா அப்ப வந்து கிதியோன் கேட்டாரு, ஏசப்பா அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு கிதியோன் கிட்ட. நீ அவன்கிட்ட கேளு, யாருக்கெல்லாம் பயமா இருக்கு நம்ம வந்து போய் யுத்தம் பண்ண போறோம்னு சொல்லி, யாருக்கெல்லாம் பயமா இருக்கு அப்படின்னு கேளு. பயமா இருக்குன்னு சொல்றவங்க என்ன பண்ணிடு, திரும்ப அனுப்பிடு அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. சரியா உடனே கிதியோன் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற எல்லா இஸ்ரேல் மக்களையும் பார்த்து, யாருக்கெல்லாம் பயமா இருக்கு, உங்களுக்கு வந்து யுத்தம் பண்ணதுக்கு பயமா இருக்கு, நம்ம வந்து அந்த மக்களுக்கு அகேன்ஸ்டா போய் சண்டை போட போறோம், உங்களுக்கெல்லாம் யாருக்கு பயமா இருக்கோ நீங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம், நீங்க திரும்பி போயிடலாம், நீங்க சண்டைக்கு வர வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னா? கிதியோன் சொன்னாரு. சரியா அப்படி சொன்ன உடனே எத்தமாச்சு, ஒருத்தர் ரெண்டு பேர் போகல, பெரிய கூட்டமே போயிடுச்சு. 22,000 பேரு பயமா இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. 20,000 என்னது, 22,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து இந்த போருக்கு வரல, இந்த யுத்தத்துக்கு நாங்க வரலன்னு சொல்லி பயந்து போய் போயிட்டாங்க. இப்ப எத்தனை பேர் தான் இருந்தாங்க கிதியோன் கூட? 10,000 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 10,000 பேர் தான் இருந்தாங்க. சோ கிதியோன் என்ன பண்ண, 10,000 பேரை கொண்டு சரி நம்ம வந்து ஏசப்பா சொல்லிட்டாரு நம்மளுக்கு வெற்றி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடா என்ன பண்ணாரு, போகும்போது ஏசப்பா சொல்றாரு, கிதியோன் 10,000 இருக்காங்கல்ல, இதுவே உனக்கு அதிகம், இன்னும் குறைக்க போற அப்படின்னு சொல்றாரு. கிதியோன் யோசிக்கிறாரு, ஐயோ அந்த ஆப்போசிட் ஆர்மி கிட்ட எத்தனை பேர் தெரியுமா இருக்கிறாங்க, லட்ச லட்சமா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நிறைய ஆர்மி மென் இருக்கிறாங்க, அவங்க கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா கூட்டம் இருக்குது, நம்ம கிட்ட 10,000 தான் இருக்கிறாங்களே, அதையும் ஏசப்பா என்ன பண்ண போறாராம், குறைக்க போறாருன்னு சொல்றாரு. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது ஏசப்பா சொன்னாரு, அங்க தண்ணி ஓடுதுல அந்த ஓரத்துல, அவங்க இந்த 10,000 மக்களையும் என்ன பண்ணு, அங்க கூட்டு போ, நான் சொல்றத செய்யும்னு சொன்னாரு. உடனே கிதியோன் என்ன பண்ணாரு, இந்த 10,000 மக்களையும் அங்க கூட்டு போனாரு. சரியா அங்க கூட்டு போய் எல்லாரும் தண்ணி குடிக்க வச்சாரு. ஏசப்பா சொன்னாரு, முட்டி போட்டு தண்ணி குடிக்கிறவங்களை தனியா பிரிச்சு வை, அப்புறம் சில பேர் நாய் மாதிரி தண்ணி குடிப்பாங்க, நாய் மாதிரி தண்ணி குடிக்கிறவங்களை தனியா பிரி, ரெண்டு பேரையும் பிரிச்சு வை அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. உடனே கிதியோன் சொல்றாரு, ஓகே எல்லாரும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா அப்படி சொன்ன உடனே பாதி பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் முட்டி போட்டு தண்ணி குடிச்சாங்க, மீதி கொஞ்ச பேர் தான் பண்ணாங்க, நாய் போல நக்கி நக்கி தண்ணி குடிச்சாங்க. சரியா அந்த நாய் போல குடிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? 300 பேர். எத்தனை பேரு? 300 பேரு. அந்த 300 பேரை தான் ஏசப்பா சூஸ் பண்ணாரு. பாருங்களேன், நாய் மாதிரி நக்கி குடிச்சாங்க அவங்க, நம்ம என்ன யோசிச்சுப்போம், ஏசப்பா முட்டி போட்டு நல்லா குடிச்சவங்கன்னா சூஸ் பண்ணிருப்பான்னு யோசிச்சிருப்போம். ஆனா ஏசப்பாவுடைய பிளான்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட். சரியா ஏசப்பா வந்து அந்த 300 பேரை தான் சூஸ் பண்ணாரு. சூஸ் பண்ணிட்டு ஏசப்பா சொன்னாரு, கிதியோன் நீ போ, இந்த 300 பேர் இருக்கிறாங்களே, இந்த 300 பேரு கொண்டுட்டு நீ வந்து யுத்தத்துக்கு போ, நான் நிச்சயமா உனக்கு வெற்றி கொடுப்பேன், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா? ஏசப்பா சொன்ன உடனே, சரி ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு தைரியம் வந்துச்சு, நீங்க எங்களுக்கு வெற்றி கொடுக்க போறீங்க அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த 300 பேருக்கிட்டையும் கிதியோன் சொன்னாரு, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, எல்லாரும் கவனிங்க மக்களே, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, நான் சொல்ற மாதிரியே நான் செய்யற மாதிரியே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, 300 பேருக்கும் கிதியோன்னு எல்லார் கையிலும் டார்ச், எல்லாருக்கும் ஒரு ட்ரம்பெட், அப்புறம் ஒரு பானை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? டார்ச், ட்ரம்பெட், அப்புறம் பானை. சரியா நான் செய்யற மாதிரியே என்ன ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யணும் அப்படின்னு கிதியோன் வந்து அந்த மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு. சரியா இந்த மக்கள் வந்து ஓகே கிதியோன் நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஓகேவா இவங்க நைட்னால என்ன பண்ணாங்க, எல்லாரும் 300 பேரும் ட்ரம்பெட் ஊதி நல்லா அப்படியே டார்ச் அடிச்சு பானைலாம் உடைச்சு அப்படியே நைட் வந்து அந்த ஆர்மிக்குள்ள, அந்த ஆப்போசிட் ஆர்மிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இவங்க வேற ஒண்ணுமே பண்ணல. ஓகே உள்ள போகும்போது என்ன சும்மா சொன்னாங்க,
கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படின்னு சொல்லி ட்ரம்பெட் ஊதி டார்ச் அடிச்சு பானை எல்லாம் உடைச்சவங்க என்ன பண்ணாங்க, சத்தத்தோட அந்த ஆப்போசிட் ஆர்மிக்குள்ள ஊர்ல போயிட்டாங்க. சரியா, வேற ஒண்ணுமே அவங்க பண்ணல, அவ்வளவுதான் பண்ணாங்க. சரியா, இந்த டைம் எடுத்துமா ஆச்சு ஏசப்பா, அந்த அந்த ஆப்போசிட் ஆர்மி இருக்கிறாங்களே மீதியானியர்கள், அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு. அவங்களுக்குள்ளேயே என்ன ஆச்சு, ஒரு குழப்பம் வந்துச்சு, அவங்களுக்குள்ளேயே அடிச்சு சண்டை வந்துச்சு. சரியா, அவங்களுக்குள்ளே குழம்பி எல்லாரும் ஐயோ அப்படின்னு பயந்து அடிச்சு பாதி பேர் ஓடி போயிட்டாங்க. சரியா, ஏசப்பா என்ன பண்ணாரு, இவங்களை ரொம்ப சிம்பிளா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி கொடுத்துட்டாரு. நிறைய மீதியானியர்களுடைய லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஏசப்பா கிதியோனுக்கு கேப்சர் பண்ணும்படி ஏசப்பா ஹெல்ப் பண்ணாரு. சரியா, ஏசப்பா இவங்க கூட இருந்தால என்ன பண்ணாரு ஏசப்பா, இஸ்ரேல் மக்கள் ரொம்ப சிம்பிளா அவங்க வந்து கிதியோனு கர்த்தன் பட்டயம் கிதியோனு பட்டயம் சொல்லி ஏசப்பா சொன்னபடியே கீழ்படிஞ்சு போய் செஞ்சனால ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வெற்றி கொடுத்துட்டாரு. சூப்பர்ல, நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்குனே, நான் ரொம்ப சின்னப்படியா இருக்குனே, என்ன கொண்டு ஏசப்பா என்ன செய்ய முடியும்னு. அப்படி கிடையாது, இந்த கிதியோனு யோசித்தான், நான் ரொம்ப வீக், என் ஃபேமிலி நான் தான் ரொம்ப லீஸ்டானவன், ஆனா என்ன போய் வாரியர் ஏசப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு அவன் டவுட் பண்ணான். அவன் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தான். ஆனா ஏசப்பா உங்களையும் என்னையும் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு ஏசப்பா உங்களையும் என்னையும், பராக்கிரமசாலி வாரியர் அப்படின்னு சொல்றாரு. சரியா, எப்படி கிதியோனை கொண்டு பெரிய காரியம் செஞ்சாரோ அதே போல குட்டி பிள்ளைங்க உங்களையும் என்னையும் என்ன மாதிரி இருக்கு எல்லாரையும் கொண்டு ஏசப்பா என்ன செய்ய முடியும், பெரிய அதிசயத்தையும் பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். ஓகேவா, கதை சூப்பரா இருந்துச்சா, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா கதை, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6 சகரியா 4:6 வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்களே. ஓகே அக்கா, ஒன் டைம் இங்கிலீஷ் சொல்லித்தரேன். சரியா, இங்கிலீஷ்ல கத்துக்கலாம் தமிழ் எது ஈஸியா இருக்கும் கத்துக்கலாம். ஓகே, not by might not by power but by my spirit says the lord. சொல்லுங்க, not by might not by power but by my spirit with my spirit says the lord. Zechariah 4:6 Zechariah 4:6 வெரி குட், சூப்பரா சொன்ன வசனம். இந்த வசனத்தை நீங்க டெய்லியும் நீங்க சொல்லி பாருங்க. சரியா, ஏசப்பாவோட ஆவினாலதான் என்ன எல்லாமே கூடும், எல்லாமே ஆகும். சரியா, ஓகே, இந்த வசனத்தை நம்ம வந்து சும்மா படிச்சுட்டு விடக்கூடாது, ஆனா நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணும். ஓகேவா, வெரி குட், நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்க, ரொம்ப சூப்பரா கவனிச்சிங்க, வெரி குட். நம்ம கடைசியா நம்ம ஜெபிச்சு முடிப்போமா, எல்லா கணம் எடுக்கோங்க பாப்போம், எல்லா கணம் எடுக்கோங்க. ஏசப்பாக்கு நம்ம ஹெல்ப் கேட்கலாமா, ஏசப்பா நீங்க எப்படி இந்த ஜிதியோட கொண்டு நீங்க பெரிய காரியம் செஞ்சீங்க, நீங்க எப்படி கிதியோன வாரியரா நீங்க பாத்தீங்களோ அதே போல எங்களையும் பாருங்க, எல்லாம் கேட்போமா, எல்லாம் கணம் எடுக்கோங்க பாப்போம், வெரி குட். அன்பு ஏசப்பா, நல்லதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி. ஏசப்பா நீங்க எங்களை எல்லாரையும் நேசிக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஏசப்பா நாங்களும் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். ஏசப்பா நான் இன்னைக்கு நல்லா பாட்டு பாடவும் வசனம் கேட்கவும் கதை கேட்கவும் உதவி செஞ்சீங்க,
அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீங்க கிதியோட கொண்டு நீங்க இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஒரு வெற்றி கொடுத்தீங்களோ இயேசுப்பா, அதே போல நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனாலும் நீங்க எங்களை வாரியரா பலாக்கிரமசாலியா நீங்க பாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. நாங்க உங்களோட பவரால கொண்டு உங்களோட ஸ்பிரிட்டால நாங்க எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் இயேசுப்பா. நாங்க வசனத்தை நாங்க படிக்கிறது போல இயேசுப்பா, I can do all things through Christ who gives me strength. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு நாங்க வாசிக்கிறோம் இயேசுப்பா. அது போல நீங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுசும் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். வெரி குட். நீங்களும் நல்லா ஜெபிச்சீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த நாள்ல உங்களை பார்த்து உங்க கூட நல்லா பாட்டு பாடி கதை சொல்லி வசனம் படிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாய் பாய்.